வணக்கம் நேர்களே, இது நம்ம ஊர் செய்திகள். வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். நான் அபிநயா. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தின் சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தூத்துக்குடி மற்றும் தேனி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. ஆலங்குடி, வடகாடு, கொத்தமங்கலம், கீரமங்கலம், பம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தாய்லாந்திலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 4 குரங்கு குட்டிகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. பாங்காக்கிலிருந்து வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய போது சென்னையைச் சேர்ந்த முகமது நசீருதீன் என்பவர் உடைமைகளில் லேசான அசைவுகள் காணப்பட்டன. இதையடுத்து பையை திறந்து பார்த்தபோது அதில் 4 அரிய வகை குரங்கு குட்டிகள் இருந்தது தெரிய வந்தது. இதில் 2 குட்டிகள் இறந்த நிலையில் மற்ற 2 குரங்குகளை திருப்பி அனுப்ப அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். மதுரையில் ஊதியத் தொகை குறைக்கப்பட்டதை கண்டித்து ஸ்விக்கி நிறுவன ஊழியர்கள் ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடல் நகர் எல்லிஸ் நகர் பகுதியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 4 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் ஊதியம் அளிக்கப்பட்டு வந்தது. இது தற்போது 5 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் என்று குறைக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டித்து ஸ்விக்கி ஊழியர்கள் ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்ததால் உணவு விநியோகம் பாதிக்கப்பட்டது. கோவை அருகே கிரைண்டர் கல்லால் கணவனை அடித்து கொலை செய்த மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். பிள்ளையார்புரம் சிவன்மலை பகுதியைச் சேர்ந்த ரங்கன் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து மனைவி கோகிலாவிடம் தகராறு செய்துள்ளார். நேற்று வழக்கம் போல பிரச்சனையில் ஈடுபட்ட நிலையில் ஆத்திரமடைந்த கோகிலா வீட்டிலிருந்த கிரைண்டர் கல்லை எடுத்து ரங்கன் தலையில் போட்டு கொலை செய்தார். உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் நாயை வேட்டையாட முயன்ற சிறுத்தையின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறை கிராமத்தில் இரவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று குடியிருப்பு பகுதியில் உலா வந்துள்ளது. அப்போது குடியிருப்பு பகுதியில் இருந்த வளர்ப்பு நாயை கண்ட சிறுத்தை மிகுந்த ஆக்ரோஷத்துடன் துரத்திச் சென்றது. இந்த காட்சிகள் குடியிருப்பு பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. குடியிருப்புகளின் அருகே உலா வரும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அருகே நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது மற்றொரு தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 2 பயணிகள் காயமடைந்தனர். சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மத்திய பேருந்து நிலையத்திற்கு சென்ற தனியார் பேருந்து புத்தூர் பகுதியில் பயணிகளை ஏற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த மற்றொரு பேருந்து பலத்த சத்தத்துடன் மோதியது. தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்ய மறுப்பதாக கூறி திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி கூட்டம் தலைவர் செயல் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளில் சாலை, குடிநீர், மின்விளக்கு உள்ளிட்ட வசதிகளை செய்து தர பேரூராட்சி நிர்வாகம் மறுப்பு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். அவற்றை பேரூராட்சி தலைவர் நிராகரித்ததால் அதிமுக கவுன்சிலர்கள் 5 பேரும் வெளிநடப்பு செய்தனர். ஈரோடு மாவட்டத்தில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து 1100 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் பவானி ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த ஜக்கம்பள்ளம் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு விரைவு பேருந்து கவிழ்ந்து 10 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து பொள்ளாச்சி சென்ற பேருந்தில் 33 பேர் பயணித்தனர். இந்த பேருந்து திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை நடுப்பட்டி அருகே வந்தபோது சாலை தடுப்பு மீது மோதி கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்டோர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் கிரேன் உதவியுடன் பேருந்தை அப்புறப்படுத்தினர். நெல்லை வரதராஜ பெருமாள் கோயில் கோபுரத்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட புறாக்கள் வேட்டையாடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மேல் வீரராகபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயில் ராஜகோபுரம் மற்றும் கல் மண்டபத்தில் ஏராளமான புறாக்கள் இருந்தன. இவற்றின் எச்சம் மற்றும் சிறகுகள் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மீது விழுவதாக கூறி வேட்டையாடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து ஏராளமான பொதுமக்கள் கோயில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே முட்புதரில் இரத்த காயங்களுடன் பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. புதுப்பாளையம் பகுதியில் மாடுகளை மேய்க்கச் சென்ற நாகவேணி ஆட்கள் நடமாட்டம் இல்லாத காலி இடத்தில் உள்ள முட்புதரில் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். குற்றவாளியை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மருத்துவர் இல்லாததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்.
பூங்குள பூலாங்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தினமும் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெறுகின்றனர். கடந்த சில நாட்களாக இந்த மருத்துவமனையில் இரவு நேரங்களில் மருத்துவர்களும் காவலாளியும் இருப்பதில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் குழந்தைகள் நல்ல பிரிவில் பெண் மருத்துவர் இருப்பதில்லை. இதனால் நோயாளிகள் வெளியூரில் உள்ள மருத்துவமனைகளுக்கு செல்லும் நிலை உள்ளது. தூத்துக்குடியில் நடந்த புத்தக திருவிழாவில் பள்ளி ஆசிரியர்கள் பாடல்களை பாடி அசத்தினர். தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் 3வது புத்தக கண்காட்சியில் நாள்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அந்த வகையில் நேற்று மாலை நடந்த இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் பாடல்களை பாடி கைத்தட்டல் பெற்றனர். விரலிலும் குரலிலும் சரங்களில் நாட்டியும் அமைப்பே. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கார் மோதியதால் இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்தது. வேப்பம்பட்டியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி லட்சுமணன் இருவரும் இருசக்கர வாகனத்தில் அக்கச்சிப்பட்டி பெட்ரோல் பங்க் அருகே சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த கார் மோதியதால் இவர்களின் வாகனம் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்ததுடன் காயமடைந்த வெள்ளைச்சாமி லட்சுமணன் இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 35 லட்சம் ரூபாய் பணம் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கவுன்சிலர்கள் தொழிற்சாலைகளில் இருந்து வரி வசூலிப்பதில் 35 லட்சம் ரூபாய் வரை வசூல் நடந்திருப்பதாகவும் சாலைகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற கலை விழாவில் மாணவிகள் பறையாட்டம் ஆடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. காமராஜ் காலனியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை வழிகாட்டுதலின்படி கலை திருவிழா நடத்தப்பட்டது. இதில் 10 மற்றும் 12வது வகுப்பு மாணவிகள் பறை இசை இசைத்தும் அசத்தினர். திருவள்ளூர் அருகே வீட்டில் திருடிய வடமாநில இளைஞர் உரிமையாளரிடமே லிப்ட் கேட்டு சிக்கிக் கொண்டிருக்கிறார். மோரை வீரபுரத்தில் உள்ள ஜெகன் என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்த வடமாநில இளைஞர் பீரோவில் இருந்த 7 சவரன் நகை திருடியிருக்கிறார். பின்னர் வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஜெகனிடமே லிப்ட் கேட்டிருக்கிறார். அவர் மீது சந்தேகமடைந்த ஜெகன் சோதனை செய்தபோது நகைகளை திருடி வந்தது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து வடமாநில இளைஞரை அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் போலீசில் ஒப்படைத்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் உலாவரும் கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அரவேணு பெரியார் நகரில் இரவு நேரத்தில் உலா வந்த கரடி வீட்டிற்குள் நுழைந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கைப்பந்தாட்ட போட்டியில் 10க்கும் மேற்பட்ட அணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றன. 8வது ஆண்டாக நடைபெறும் இந்த போட்டியில் திருப்பாலைக்குடி, ராமநாதபுரம், கிழக்கரை, சித்தார்கோட்டை உள்ளிட்ட அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் விளையாடினர். போட்டி நள்ளிரவு வரை நீடித்த நிலையில் தொண்டி அணி முதல் இடத்தையும் சித்தார்கோட்டை அணி 2வது இடத்தையும் பெற்றது. அவர்களுக்கு சுழற்கோப்பையும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டன. கடலூரில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கரும்பு வெட்டும் தொழிலாளிக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதுநகர் அருகே 13வயது சிறுமியை கடத்திச் சென்று வன்கொடுமை செய்த குயிலாப்பாளையத்தைச் சேர்ந்த பாலு கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு கடலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் பாலுவுக்கு சிறை தண்டனையும் 4000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் அரசு நிதியில் இருந்து சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் அருகே வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளை பெற பெண்கள் முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னேரி, அனுப்பம்பட்டு, மீஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர், பள்ளி மாணவர்கள், ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மீஞ்சூரில் புடவை உள்ளிட்ட உதவிகளை பெற 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடியதால் அவர்களை கட்டுப்படுத்த திமுகவினர் சிரமப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் கல்லூரி பேருந்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் விழாப்பாக்கம் கிராமத்தில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி பேருந்து ஆரணியை அடுத்த படவேடு பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள கச்சேரி மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து காணாமல் போன நிலையில் அக்கம்பக்கத்தில் விசாரித்த போது கல்லூரி நிர்வாக ஊழியர்களைப் போல் நடித்து மற்றொரு நபர் பேருந்தை எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதனிடையே தனியார் கல்லூரி வாகனத்தை மர்ம நபர் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மதுபானம் இலவசமாக தர மறுத்ததால் பாரின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். தாராசுரத்தில் உள்ள டாஸ்மாக் அருகே அமைந்துள்ள பாருக்கு சென்ற ஐயப்பன் என்ற இளைஞர் இலவசமாக மதுபானம் கேட்டிருக்கிறார். அதற்கு பார் உரிமையாளர் செந்தில்குமார் மதுபானம் தர மறுத்ததால் அவரையும் பார் ஊழியரையும் ஐயப்பன் தாக்கினார். இதையடுத்து ஐயப்பனை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரையில் இடிமின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பெரியார் பேருந்து நிலையம், சிம்மக்கல், அண்ணாநகர், கே கே நகர், கோரிப்பாளையம், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையோரங்களில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வேலை முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்புபவர்கள் பாதிக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் எல்லைகளை அதிகப்படுத்தி தரக்கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள் கொட்டும் மழையில் பேரணி சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆட்டோக்கள் இயங்க தற்போது 15 கிலோமீட்டர் தூரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை 30 கிலோமீட்டராக அதிகப்படுத்த கோரி 1000 மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். உதகை மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் இருந்து ஆட்சியர் அலுவலகம் வரை ஆட்டோ ஓட்டுநர்களின் பேரணி நடைபெற்றது. இந்த ஊட்டி டவுனுக்கு மட்டும் ஒரு 500 வண்டி கொடுத்துருந்தா போதுமானது. ஆனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1800 வண்டி கொடுத்தா இந்த 3 கிலோமீட்டரில் எப்படி எங்களால் இயக்க முடியும்? ஆகையினால் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் எங்களுக்கு எல்லைகளை அதிகப்படுத்தினால்தான் எங்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் எந்த சிரமம் இல்லாத ஓட்டுவார்கள் என்று தெரியுது. வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் தவறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கேவிக்குப்பம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பிக்கேபுரம் கிராமத்தில் திமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துரைமுருகன் நிகழ்ச்சிக்கு பிறகு மேடையிலிருந்து கீழே இறங்கினார். அப்போது எதிர்பாராத விதமாக தடுமாறி கீழே விழ முற்பட்டார். அப்போது பின்னால் இருந்த அவரின் மகனும் எம்பியுமான கதிரானந்த் சுதாரித்துக் கொண்டு துரைமுருகனை கீழே விழவிடாமல் தாங்கி பிடித்தார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு திரைப்படிக்க காத்திருப்பதாக மதரசா ஐ ஆசம் மாணவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மாலை நேர சிறப்பு வகுப்புக்கு ஊட்ட உணவு தராங்க. அதை இந்த இது போன்ற சிறப்பு பள்ளிகள், அதாவது உடற்கல்வியில் கவனம் செலுத்துகிற பள்ளி, யோகாவில், அதுபோல் பல பல்வேறு கலைகளில் பயிற்சி செய்கிற பள்ளிகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு இந்த இந்த ஊட்டச்சத்தான இந்த கடலை வகைகள் இது மாதிரிலாம் கொடுத்து உதவும் போது இந்த பிள்ளைகள் இன்னும் ஊக்கமாக செயல்பட்டு மாநில அளவில், தேசிய அளவில், அகில இந்திய அளவு, அதாவது இன்டர்நேஷ்னல் அளவில் முயற்சி எடுக்கிறதுக்கு நல்ல பயன்படும். பெரும்பாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலிருந்து வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு சத்தான உணவு என்பது எட்டாக்கணியாக உள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அவர்களின் உடல் வலிமையை கூட்டி சர்வதேச அளவில் விளையாட்டில் சாதனை நிகழ்த்த அரசு உறுதுணை புரிய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் வந்து ஸ்ரீராம். நான் வந்து பிளஸ் டூ படிக்கிறேன் மதர் சாயசாம் ஸ்கூலில். இப்போ இந்த ஸ்கூல் சேர்ந்ததே நான் ஃபுட்பாலுக்காக தான். நான் ஃபஸ்ட்டு மீஞ்சூரில் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து ஃபுட்பால் அந்தளவுக்குலாம் ஸ்போர்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அதனால் இங்கே ஃபுட்பால் இருக்கு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்தேன். இங்கே வந்து நிறையா மேட்ச் விளையாடியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஜெயிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் டிசம்பர் மாதம் வந்து செகண்ட் வீக்கில் வந்து நாங்கள் நாமக்கல் போகிறோம். அதுக்காக நாங்கள் நல்லா உழைக்கிறோம். முயற்சி எனும் களத்தில் தடம் பதிக்க எட்டி உதைக்கும் தொலைவில் கால்பந்து மட்டுமல்ல வெற்றியும் உள்ளது எனும் உத்வேகத்துடன் மாநில போட்டியில் வெற்றி கொடி நாட்ட மதரசா யாதம் அரசு பள்ளி மாணவர்கள் தயாராகி வருகின்றனர். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் கீதன். சென்னையில் கால்பந்து போட்டியில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கோலோச்சி வரும் சூழலில் அரசு பள்ளி ஒன்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள
மதரசா ஐ ஆசம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். கடந்த காலங்களில் சென்னையிலிருந்து மாநில அளவிலான கால்பந்து போட்டிக்கு தனியார் பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டுமே தேர்வு பெற்று வந்தன. இந்நிலையில் பள்ளிகளுக்கிடையிலான வட்டார மாவட்ட அளவிலான போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு மாநில போட்டிக்கு தேர்வாகியுள்ளது மதரசா ஐ ஆசம் அரசு மேல்நிலைப் பள்ளி. எங்கள் பள்ளி வந்துட்டு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்கள் பள்ளிக்கு வந்து ஒரு ஃபுட்பால் மாணவர்கள் தேடி வர அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலையை உருவாக்கணும். நான் இந்த கிட்டத்தட்ட சென்னையில் 25 வருஷத்துக்கு மேலே நான் பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். என்ன நான் அறிந்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த அரசு பள்ளியும் அதுவும் அண்டர் 19 ஃபுட்பால் டீம்ல எல்லாம் போனதில்லை. அரசு நிதி பெறும் பள்ளியெல்லாம் போயிருக்குது. வந்து ஒரு அரசு பள்ளி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமே இருந்துச்சு. அந்த இதை நாங்கள் வந்துட்டு அது இதை ஒரு சாதனையாக தான் நாங்கள் நினச்சி இந்த வருடம் நாங்கள் ஒரு அரசு பள்ளி போகுது. வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி நாமக்கல்லில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற உள்ளது. இதில் மாவட்டத்திற்கு 1 என 38 அணிகளும் SGAT சாய் சார்பில் 3 அணிகள் என மொத்தம் 41 அணிகள் பங்கேற்கின்றன. மாவட்ட போட்டியில் சாதித்தது போன்று மாநில அளவிலும் முத்திரை பதிக்க காத்திருப்பதாக மதரசா ஐ ஆசம் மாணவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மாலை நேர சிறப்பு வகுப்புக்கு ஊட்ட உணவு தராங்க. அதை இந்த இது போன்ற சிறப்பு பள்ளிகள், அதாவது உடற்கல்வியில் கவனம் செலுத்துகிற பள்ளி, யோகாவில் அதுபோல. செய்திகள் தொடர்கின்றன. சேலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின. சேலம் மாநகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் புதிய சாக்கடைகள் கட்டும் பணிகள் தொடங்கிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் பணிகளானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் வெளியேற வழி இல்லாததால் சேலம் ஜங்ஷன் பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நின்றது. இதன் காரணமாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சிதம்பர சுவாமி கோவிலில் குளத்தில் குளித்த 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கீழம்பாக்கம் சாத்தான்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் உதயகுமார், முகேஷ், விஜய் ஆகியோர் திருப்போரூர் சிதம்பர சுவாமி கோவிலின் குளத்தில் குளிக்கச் சென்றனர். அப்போது தவறுதலாக ஆழமான பகுதிக்கு சென்றதாக தெரிகிறது. இதில் 3 பேருக்குமே நீச்சல் தெரியாத காரணத்தால் 3 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த மின்சார பைக் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பணப்பாக்கம் அடுத்த மேலப்புலம் புதூரைச் சேர்ந்த பார்த்திபன் நேற்று மதியம் 1 மணி அளவில் தனது வீட்டிலிருந்து பணப்பாக்கத்திற்கு மின்சார பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அண்ணா நகர் அருகே வரும்போது திடீரென பைக் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. அதிர்ச்சியடைந்த பார்த்திபன் பைக்கை அவசரமாக நிறுத்திவிட்டு கீழே குதித்தார். அதன் பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்சார பைக் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. மதுரை மத்திய சிறையில் கைதிகள் அவர்களின் உறவினர்களுடன் உரையாடுவதற்கான இன்டர்காம் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 70,000 ரூபாய் செலவில் இன்டர்காம் வசதி, கண்ணாடி தடுப்புகளுடன் கேமராக்கள் பொருத்தி முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. சிறை கண்காணிப்பாளர் வசந்தகண்ணன் முன்னிலையில் நேர்காணல் அறையை மதுரை சரக துணைத் தலைவர் பழனி திறந்து வைத்தார். இன்டர்காம் வசதியால் எந்த இடையூறும் இல்லாமல் சொல்ல வந்த தகவலை தெளிவாக சொல்ல முடிகிறது என்று உறவினர்கள் மகிழ்ச்சியடைந்து சிறைத்துறைக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். முதல்ல வரப்போ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இங்கே க்யூவில் நிற்கணும், அங்கே டோக்கன் கொடுத்து க்யூவில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃப்ரீயாக பேசுகிறோம். இந்த சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கு. இங்கே ஒர்க் இங்கே மனு போட்டு பார்க்குறப்ப ரொம்ப சவுண்டாக நாய்ஸியாக இருக்கும். இப்போ பரவாயில்ல, நாங்களும் ஃப்ரீயாக பேசுகிறோம், அவங்களும் ஃப்ரீயாக பேசுகிறாங்க, குழந்தைகளும் நல்லபடியாக பேசிட்டு வராங்க.
மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதை கண்டித்து மீனவர்கள் நடத்திய உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மரக்காணத்தில் 236 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்தது. இதனைக் கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் 35 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாலையில் துணை ஆட்சியர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திக்க இருக்கிறார். இன்று காலை 10:30 சந்திப்பதற்கான நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசின் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து தமிழக அரசு தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலை 10:30 தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரம் கேட்டிருப்பதாகவும் தெரிகிறது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். கடலூர் அரசு மருத்துவமனைக்குள் நாகப்பாம்பு புகுந்ததால் நோயாளிகள் அலறி அடித்து ஓடினர். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையின் சித்த மருத்துவ பிரிவில் நேற்று பிற்பகல் திடீரென பாம்பு ஒன்று புகுந்தது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மருத்துவர்கள் நோயாளிகள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இதையடுத்து மருத்துவமனை ஊழியர்கள் பாம்புபிடி வீரர் செல்வாவிற்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அவர் விரைந்து வந்து 4 அடி நீளமுடைய நல்ல பாம்பை லாபகமாக பிடித்துச் சென்றார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கல்குவாரியில் 150 அடி ஆழத்தில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உயிரிழந்தார். காரணாம்பேட்டையில் கல்குவாரியில் வெட்டியெடுக்கப்பட்ட கற்களை ஏற்றிக்கொண்டு டிப்பர் லாரி ஒன்று 150 அடி ஆழத்தில் இருந்து மேலே வந்து கொண்டிருந்தது. ஒரிசாவை சேர்ந்த கஞ்சன் சரஞ்சனா என்பவர் லாரியை ஓட்டி வந்திருக்கிறார். அதிக அளவில் பாரம் ஏற்றி வந்ததால் மேட்டில் ஏற முடியாததால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி பள்ளத்தில் தலை குப்புற கவிழ்ந்து சுக்குநூறாக சிதறியது. இதில் சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் பலியானார். ஆதார் எண்ணை இணைக்க பணம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரியம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்த பிறகு அதற்கான சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பணம் வாங்குவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து பணம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரியம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த புகார் எந்த அளவில் எழுந்தது? தற்போது என்னென்ன எச்சரிக்கையை மின்வாரியம் விடுத்திருக்கிறது? அபினியா, குறிப்பாக தற்பொழுது இந்த ஆதார் இணைப்பு பணிகள் என்பது மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நேற்றிலிருந்து சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில சில இடங்கள்ல பணம் வசூல் செய்யப்படுவதாக, அதாவது ஆதார் எண்ணை விரைவாக இணைத்து தருவதற்கு பணம் வசூல் செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையில தற்போது அப்படி ஒருவேளை கட்டணம் வசூல் செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில ஒவ்வொரு தற்போது அந்த ஆதார் இணைப்பு முகாம்களிலும் என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில ஒரு சர்வர் டவுன் ஆகிற பட்சத்துல உடனடியாக அங்கே வந்து இன்னொரு கணினி வந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல லஞ்ச் டைம் என்ற அடிப்படையில ஒரு மணி நேரம் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் வேறொரு நபரை வைத்து அங்கே வந்து பணியாற்ற வேண்டும். மக்களுக்கு உடனடியாக என்னென்ன ஏற்பாடுகள், அவங்க சிரமம் இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதை அத்தனையும் செய்து தர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கட்டணம் வசூல் செய்யக்கூடிய அந்த தகவல்கள் கிடைத்தால்
உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இன்று 2811 இடங்கள்ல இந்த சிறப்பு முகாமானது நடைபெறுகிறது. இந்த சிறப்பு முகாமில் நேற்றே கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய ஆதார்களை இணைத்துள்ளார்கள். இன்றைய தினத்திலும் பெரும்பாலான மக்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே முன்னெச்சரிக்கையாக தற்போது பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட தற்போது கட்டணம் வசூல் செய்யக்கூடிய அந்த தகவல்கள் கிடைத்த உடனே தற்போது மின்வாரியம் இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு முன்னுரிமை அளித்து தற்போது இந்த சிறப்பு முகாமை செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபினியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வேல்முருகன். தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.